هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر مها پریوا وارند کالتل ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான பிரச்சனையோட பெரியவா கிட்ட போவா. அவர் அவாவாளோட பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி சில சின்ன சின்ன பரிகாரங்களை செய்ய சொல்லுவார். சந்தேகமே இல்லாம அந்த பிரச்சனைகள்லாம் போன இடம் தெரியாம போயிடும். அதுல ஒரு பகுதிய முதல் பாகமா இப்போ பதிவு பண்ணியிருக்கேன். பெரியவா, பொண்ணுக்கு வயசாயிண்டே போறது, கல்யாணம் பண்ணணும், எந்த வரனும் மனசுக்கு திருப்தியா அமையல பெரியவா, அவ்வளவுதானே, இதுக்கா இவ்வளோ கவலைப்படுற? மார்கழி மாதம் 30 நாளும் குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு சிவன் கோவிலுக்கு போய் திருவம்பாவை பாராயணம் பண்ணு, பெருமாள் கோவிலுக்கு போய் திருப்பாவை பாராயணம் பண்ணு. தை பிறந்ததும் கல்யாணம் நிச்சயமாயிடும். பெரியவா, ஆற்றுல சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது பெரியவா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைக்கு வேலை இல்லை, ஆத்துக்காரர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணினா கஷ்டம் தீருமா, எனக்கு அவ்வளோ வசதி இல்லையே பெரியவா. கவலைப்படாத, ஒரு புடி அரிசி குருணை எடுத்துக்கோ, கொஞ்சமாக வெள்ளம் கலந்து எறும்பு புத்தில் போடு, இது 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணின புண்ணியத்துக்கு சமம். ஆத்துக்காரரை விஷ்ணு சஹஸ்ரநாம சொல்ல சொல்லு, இதை செய் போகிறோம், உன்னோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். பெரியவா, வாழ்க்கையில் நாய்ப்படாத பாடுபட்டு இருக்கேன் பெரியவா, பித்ருதோஷம்னு சொல்கிறா, என்ன செய்யறதுன்னு தெரியலை. ஒன்றும் இல்லை, தினமும் காக்காக்கு சாதம் போடு, காக்கா ரூபத்தில் பித்ருக்கள் வந்து சாப்பிட்டு மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவா. ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் பண்ணு. ஜாதகத்தில் ராகு கேது தோஷம்னு சொல்கிறா பெரியவா, பயப்படாத, ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்து, ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்கோ, ராகு கேது தோஷமெல்லாம் போயிடும். ஆஞ்சநேயரை வழிபடுறவாள் ராகுவும் கேதுவும் கஷ்டப்படுத்த மாட்டா. வியாதி படுத்துறது பெரியவா, டாக்டர் கை விரிச்சிட்டார். நாராயணியத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, அஸ்மின் பராத்மன் அனு பாத்ம கல்பே துவமித முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மமரோக ராஷிம் நெருந்தி வாதாலய வாச விஷ்ணு. இந்த ஸ்லோகத்தை தினமும் 108 தடவை சொல்லு. எப்பேற்பட்ட தீக்க முடியாத வியாதியாக இருந்தாலும் குணமாயிடும். ஆற்றுல வறுமை தாண்டவம் ஆடுறது பெரியவா. நீ ஒரு காரியம் பண்ணு, வியாழக்கிழமைகளில் குபேரனை நினச்சிண்டு இந்த ஸ்லோகத்தை 108 தடவை சொல்லு. ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தனதான்யாதிபதயே தனதான்ய சம்ருத்தி மே தேஹி தேஹி தாவய ஸ்வாஹா. உன்னோட பண கஷ்டமெல்லாம் காணாமல் போயிடும். வீட்டில் கெட்ட சக்தி நடமாடுற மாதிரி இருக்கு பெரியவா. தினமும் சாயங்காலம் சுவாமிக்கு விளக்கேற்றி வச்சு தம்பதி சமேதரா உட்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கோ, எந்த துஷ்ட சக்தியும் உங்கள் கிட்ட கூட வர முடியாது. பெரியவா, என்னோட பிள்ளைக்கு அகால மரணம் ஆயிடுத்து பெரியவா, எவ்வளவு வேணால் செலவழிக்க தயாராக இருக்கேன், அவனோட ஆத்மா சாந்தி ஆகணும், நீங்கள் தான் வழி சொல்லணும் பெரியவா. நீ நிறைய நீர்மோர் கரைச்சி எடுத்துட்டு போய் வெயிலில் வயலில் வேலை செய்கிறவாளுக்கெல்லாம் கொடுத்து தாக சாந்தி பண்ணு. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஆத்மா ஒன்று தான், தாகத்தில் தவிக்கிற வாளுக்கெல்லாம் நீர்மோர் கொடு, உன் பிள்ளையோட ஆத்மா சாந்தி ஆகிடும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.